வெல்கம் பேக் வியூவர்ஸ். அஜித் லோகேஷ் இணையும் பிரம்மாண்ட படம் சன் பிக்சர்ஸ் கொடுத்த அறிவிப்பு. இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலத்துக்கு ஏற்ப எந்த மாதிரியான படங்களை கொடுத்தால் வெற்றி அடையலாம் என்ற யுத்தியை அறிந்து அதன் வழியே இயக்குநர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த வரிசையில் இப்போது வெற்றி இயக்குநராக முன்னணி நடிகர்களை வழி நடத்தி வருபவர் லோகேஷ். இவர் எடுக்கக்கூடிய படங்களில் அதிகமான சண்டை காட்சிகள் இருந்தாலும் எப்படியாவது ரசிகர்களை கவர்ந்து அதிக அளவில் லாபத்தை பார்த்து வெற்றி அடைந்து விடுகிறார். அந்த வகையில் கமல், விஜய், ரஜினி, சூர்யா மற்றும் கார்த்தி போன்ற முன்னணி ஹீரோக்களை வைத்து தொடர்ந்து படங்களை கொடுத்து வருகிறார். அதிலும் மல்டி ஸ்டார் படங்களை உருவாக்கி அர்ஜுன், சஞ்சய் தத், விஜய் சேதுபதி, பகத் பாசில் போன்ற வில்லன்களை கொடுத்து டெரர் படங்களாக எடுத்து வருகிறார். அப்படி தற்போது இவர் இயக்கிய லியோ படம் வருகிற 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறது. அதனால் இப்படத்திற்கு தேவையான ப்ரமோஷனை படு ஜோராக லோகேஷ் செய்து வருகிறார். அத்துடன் பல பேட்டிகளையும் கொடுத்து வருகிறார். அப்பொழுது லோகேஷிடம் எல்சியூ படத்தில் அடுத்து வேறு எந்த நடிகர் நடிக்க இருக்கிறார் என்று கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் கூறியது, எல்லோரையும் வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது. அதே மாதிரி அஜித்தையும் வைத்து படம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை சரியாக பயன்படுத்த காத்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் லோகேஷ் ப்ராஜெக்ட் லிஸ்ட் அஜித் இருக்கிறார் என்பது தெரிகிறது. அதனால் இவர்கள் காம்போ கூடிய விரைவில் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இவர்கள் இருவரும் இணையும் போது அந்த படத்தை எப்படியாவது தூக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் கலாநிதி இப்பவே லோகேஷிடம் தூண்டில் போட்டு வருகிறார். ஏனென்றால் கலாநிதி தயாரிப்பில் இதுவரை எந்த படத்தையும் பண்ணவில்லை. அதனால் பண்ணுகிற முதல் படமே தரமான படமாக அமைந்து அதிக வசூலை வசூலிக்க வேண்டும் என்று சன் பிக்சர்ஸ் தந்திரமாக பிளான் பண்ணியிருக்கிறது. அதனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நடைபெற இருக்கிறது. அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அஜித் ரசிகர்களுக்கு சரியான ட்ரீட்டாக படம் அமைந்துவிடும். இதற்கிடையில் லோகேஷ் அங்கங்கே மிச்சம் வைத்த படங்களின் பார்ட் 2 முடிக்க இருக்கிறார். அதே போல சூர்யாவை வைத்து இரும்பு கை, மாயாவி மற்றும் ரஜினியின் 171 படத்தையும் வெற்றிகரமாக இயக்க போகிறார். இப்படி லோகேஷ் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் முன்னணி ஹீரோக்களை வைத்து வெற்றி நடை போட்டு வருகிறார். சோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.